வணக்கம் பொறியாளர்கள். மனிதனின் அடிப்படை தேவை உணவு, உடை, உறவிடம். அதில் எங்களுக்கு அடிப்படையான உறவிடத்தை வழங்குவது நீங்களே. வியர்வை முத்துக்களை சிமெண்டில் கலந்து கல்லை தலையணையாக வைத்து மண்ணிலேயே உறங்கி படித்த படிப்பினையை மறந்து ராப்பகலாக வேலை பார்த்து எங்களுக்கு அழகிய இல்லத்தினை கொடுத்து எங்களின் மகிழ்ச்சியையே உனது வழிமறந்தாக எடுத்துக்கொள்கிறீங்க. பல வீடுகளை கட்டுகிறாய், உனது வீட்டினையே மறக்கிறாய். தொழிலாளர்களுக்கெல்லாம் விருந்து படுக்கிறாய், நீ தண்ணீர் குடிக்கவே மறக்கிறாய். ஏழைகளின் சிரிப்பிலும் இருக்கிறாய், அவர்களுக்கு வாழ்வும் கொடுக்கிறாய். சூரியனை நண்பனாக ஏற்று புழுதியை சட்டையாக உடுத்தி வலியை வழிபோக்கராக எண்ணி சில நேரம் குருதி சிந்தி எங்களுக்கு அழகிய இல்லத்தினை கொடுத்து எங்கள் மனதில் குடிகொண்டிருக்கிறாய். இவ்வுலகில் வாழ இடம் கொடுத்தவர் கடவுள் என்றால் இங்கே பாதுகாப்பாக வாழ இல்லம் கொடுக்கும் நீங்களும் கடவுள்தான். வேலை முடித்து வீட்டிற்கு வந்தாலும் வீட்டு பாடம் போல் நிறமும் கணக்கு எழுதுகிறாய். அதை புரிய வைக்க பல வீட்டாளர்களிடம் பாடுபடுகிறாய். அவர்களுக்கு சலிப்பில்லாமல் பதில் கூறுகிறாய். அவர்கள் வீட்டில் ஒருவராகவும் மாறிவிடுகிறாய். ஒருபோதும் மழுக்கில்லா மெய்யில்லை, எப்போதும் உங்களுக்கு ஓய்வில்லை. உனது உடல் உழைப்புக்கு ஈடு எதுவும் இல்லை. உங்களின் இந்த சேவைக்கு முற்று புள்ளியே இல்லை. உங்களின் இந்த சேவை இந்த உலகிற்கு தொடர்ந்து தேவை. உங்களை எங்கள் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். உங்கள் பெருமை பெருகட்டும் என்று கூறி இனிய பொறியாளர் நல்வாழ்த்துக்களை கூறி முடிப்பது உங்கள் அன்பு மகள் மாதாரணி.